உங்கள் முகம் நல்லா வெள்ளையாகிறதுக்கு கண்டிப்பாக இந்த க்ரீமை யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம ரிசல்ட் கிடைக்கும் ஏன்னா இதில் போட்டக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் வந்து அந்தளவுக்கு நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தாங்க இது வாங்க எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் பச்சைப்பேர் எடுத்து நைட்டு ஒரு நாள் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க இது நல்லா நைட்டாக மொள கட்டி வர மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க ஒரு நாள் ஃபுல்லாக நைட்டு ஊறிட்டும் இதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க பச்சை பேரை ஊற வச்சு தண்ணியவே ஆட் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை அரைச்ச இந்த பேஸ்ட்டு கூட பன்னீர் ரோஸ் வந்து நல்லா காயம் வச்சு வச்சுருக்கேங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே அதையுமே ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து காயம் வச்சு வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன் கை இப்படி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேங்க நீங்கள் வேறு எந்த ஒரு ரோஸுமே ஆட் பண்ணக்கூடாது பன்னீர் ரோஸ் தான் ஆட் பண்ணணும் அப்போ தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நம்ம ஸ்கின்னை வந்து பிரைட் ஆகக்கூடிய ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இந்த பன்னீர் ரோஸுக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருக்குது மற்ற ரோஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறதே வேஸ்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் கண்டிப்பாக பன்னீர் ரோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டுமே போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க இது வந்து ஒரு பவுலில் ஒரு ஃபில்ட்ரு வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் அப்படியே ஆட் பண்ணீங்கன்னா திப்பி திப்பியாக இருக்கும் க்ரீம் மாதிரி கிடைக்காது ஸோ நல்லா வந்து ஃபில்ட்ரு பண்ணி அதில் கூடிய அந்த ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம் பிரித்து நல்லா திக்கான பேஸ்ட்டாக தான் இருக்கும் இது நீங்கள் வடிகட்டும் போது நல்லா ரொம்ப நேரம் ஆகும் இந்த வடிகட்டி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் நல்லா வந்து கொஞ்சம் நேரம் சிரமப்படாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் கூடிய ஜூஸ் தனியாக கிடைக்கும் இந்த ஜூஸை வந்து நம்ம ஸ்கின்னில் ஆட் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது நல்லா சேஞ்சு கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் நைட்டு வந்து ஒரு சீரம் மாதிரி கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் வெறும் இந்த ஜூஸை மட்டுமே நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு டெய்லி நைட் நைட் நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கூட வரலாம் இல்லை நம்ம உங்களுக்கு க்ரீம் மாதிரி உங்களுக்கு கிடைக்கணும் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இது கூட வந்து ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க ஒரு மூணு ஸ்பூன் அளவு அளவுக்கு இந்த ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு இப்போ இந்த ஜூஸ் கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு அலோவரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து ரெடிமேட் அலோவரா யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அதை ரெடிமேடாக யூஸ் பண்ண முடியலன்னா செடியில் இருக்கக்கூடிய அலோவாரா கூட யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை இந்த அலோவரா உங்ககிட்ட இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க ஆனால் ஆலோவேரா ஜெல் போட்டால் மட்டும்தான் அந்த க்ரீம் வந்து ஒரு பத்து நாளைக்கு வந்து கெட்டால் கெட்டு போகாமல் இருக்கும் நீங்கள் ஆலோவேரா ஆட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா நீங்கள் மொபை ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி ரெடி பண்ணி யூஸ் பண்ணுறமே வரும் அதனால் அலோவரா ஜெல் வந்து இங்கே ரெடிமேடாக வாங்கி வச்சுக்கோங்க நல்ல ப்ராண்டாக பார்த்து இந்த மாதிரி க்ரீமாக ரெடி பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குங்க வெளியில் வச்சுட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளைக்கு தாராளமாக கெட்டு போகாது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா டெய்லி நைட்டு வந்து உங்கள் ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை லைட்டாக உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு தூங்க போயிடுங்க காலையில் எழுந்திரிச்சி ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின் நல்லா பல இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள்